உங்க மனைவி கிட்ட ஏதாவது ஒரு வகையில திறமை இருக்கும், உங்க ஹம் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ஒரு வகையில திறமை இருக்கும். அது என்ன செய்யணும்னா, அந்த திறமையை வந்து நீங்க வந்து ஓ நீ இப்படி பண்ணாத இப்படி செய்யாத அப்படின்ட்டுன்னு அவங்களை அப்படியே அவங்களுடைய திறமைகளை முடக்கி வைக்காம நீங்க ஒரு சப்போர்ட்டிவா இருந்து, சரி நீ செய்ய பின்னால நான் இருக்கேன், எது வந்தாலும் பாத்துக்குவோம். உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கலாம், வைஃபா இருக்கிற நீங்க அதை என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும். கரெக்ட். உங்களால முடியுங்க, உங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்க, ஏங்க உங்களால முடியாதா அப்படின்ட்டுன்னு ஊக்குவிக்கணும். ஓ நீங்க என்னத்துக்கு இது செய்றீங்க, உனக்கு என்னத்துக்கு இருக்கு, உனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் சின்ன வயசுல நம்ம ஆசைப்பட்டு கத்துருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா ஐம பரதநாட்டியம் டான்ஸர், அன்டில வந்து அரங்கேற்றம் வரைக்கும் முடிச்சு பிஃபோர் மேரிட் ஐ வாஸ் டீச்சிங் பரதநாட்டியம். சோ நான் பரதநாட்டியம் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, பரதநாட்டியம் அந்த உங்களை ஆடிக்கிட்டு தான் திறமையெல்லாம் இருக்கேன். வந்து இதோட அறிஞ்சு அவர் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்காரு, அந்த ஃப்ரீடமும் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த ஃப்ரீடம் அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா இது உனக்கு பிடிச்ச விஷயம், நீ செய்யற ஓகே எந்த விஷயமும் கரெக்டா நீ இருந்துக்க, பார்த்து செஞ்சுக்க. அதுதான் சொல்றாரு, எல்லா விஷயத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் எக்ஸீடிங் த லிமிட். சோ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. சோ அந்த ஃப்ரீடம் வந்து பிளீஸ் டோன்ட் மிஸ் யூஸ்ட் ஃபார் அதர் திங்ஸ். எந்த விஷயத்துக்கு அந்த ஃப்ரீடம் நீங்க நல்லா யூஸ் பண்ணுமோ யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் ஃபார் தட். அதே மாதிரிதான் உங்க ஒய்ஃப் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, சரிங்க உங்க ஃப்ரெண்டை மீட் பண்றீங்களா, மீட் பண்ண போங்க, வாங்க சந்தோஷமா இருங்க. பட் டோன்ட் மேக் யுவர் ஒய்ஃப் டு வரி, யோ ஏன்டா இவரை அனுப்பணும், ஏன்டா இவர் போனாரு, ஏன்டா நம்ம இப்படி செய்யணும், அந்த மாதிரி டோன்ட் மேக் தம் வரி.